ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான மனவாட்டிக்காகத்தான் இந்த பூமிக்கு வருகிறார். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற நாமம் மையப்பட கர்த்தர் கிரியை செய்யும் ஐயா. அற்புத அடையாளத்தின் மூலம் தேசம் ஜீவிக்கிறார் என்பதை இந்த தேசத்தை நிரூபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். பேருள்ள விசுவாசத்தோடு நீங்கள் ஜீவித்தால் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இந்த விசுவாசம் உங்களுக்கு ஜெயத்தை தரும். மகளே, உன்னை பார்த்து சொல்கிறால், இருளும் மூடப்பட்ட உன் வாழ்க்கையை அகற்றுவதற்கு என் தெய்வம் இறங்கி வருகிறார். அற்புதத்தை செய்வாராக. அவரை பற்றி தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற கர்த்தாதி கர்த்தரே மனிதனை சிருஷ்டித்தவரும் மனிதனை அறிந்திருக்கிறவருமாக இருக்கிறார். உன் கடந்த காலத்து நிறைய குறித்து நிகழ்காலத்தில் நீ விழுந்த பின்பு யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. முதலாவது தேவனுக்கு ஆசீர்வாதத்தை தேடி அங்கு நின்று ஓடாதீர்கள். ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா தருகிறே உன் கையிலே என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா தருகிறே உன் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் குயவனின் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனின் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் உம் சேவைக்காக எரி தருகிறே வணங்கிடும் உம் சித்தம் உம் சேவைக்காக எரி தருகிறே வணங்கிடும் உம் சித்தம் செய்திடவே உம் சித்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சித்தம் கேட்டிடவே உருவாக்குமே 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 உருவாக்குமே
என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் குயவனே உன் கையில் கவி மன்னா உயர்த்து உருவாக்கும் குயவனையும் கையில் கவி மன்னா உரைத்து உருவாக்கும் உமக்காகவே நான் வாழ்ந்திடு வாழ்ந்திடும் உன் சித்தம் போ உமக்காகவே நான் வாழ்ந்திட வாழ்ந்திடும் உன் சித்தம் போ உன் சித்தம் செய்விடவே உன் சத்தம் கேட்டிடவே உன் சித்தம் செய்திடவே உன் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் குயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் உடைத்து உருவாக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 1 பேதுரு 5:7 கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வேத பகுதியை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். கர்த்தர் உங்கள் கவலைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் மீது அக்கறையாக இருப்பதனாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஒரு புது மொழிபெயர்ப்பு சொல்கிறது. அவர் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, தேவன் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். சொல்லுங்க. 2வதாக மொழிபெயர்ப்பு, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அக்கறையாக இருக்கிறார், விசாரிக்கிறார். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 2வதாக, கவலை உடையவர்களுக்கு தெய்வம் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். 1. 2வதாக, விசாரிக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இது 2வது காரியம். இப்போ உங்க பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்க, ஒரு குட் நியூஸ், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். 3வதாக, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, கர்த்தர் உங்களை கவனிப்பதினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை கவனிப்பதினால் உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். சொல்லுங்க,
பக்கத்தில் உங்களுக்கு கர்த்தர் உங்களை கவனிக்கிறார், கவலையெல்லாம் கர்த்தரிடம் விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை கவனிக்கிறார், சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கவனிக்கிறார், உங்கள் கவலையெல்லாம் கர்த்தரிடம் விட்டு விடுங்கள். மூன்றாவதாக ஒரு மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலையாகவே இருக்கிறார். என் மக்கள் ஏன் அவருடைய கவலையெல்லாம் என்கிட்ட விட மாட்டேங்கிறாங்க என்று கவலையோடு இருக்கிறாங்களாம். நேற்று ஒருவர் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தார். அவரிடத்தில் சென்று உங்களுக்கு என்ன வந்தது, என்ன நேர்ந்தது, எங்கிருந்து வருகிறீர்கள் எல்லாம் கேட்டேன். பிரச்சனையா பிரச்சனையா பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதுதாயா தெரியல, அதுதாயா தெரியல அப்படின்னார். என்னுடைய சிரிப்பை நான் அடக்கிக் கொண்டேன், என்றால் அவர் அழுகிறார். பிரச்சனையா பிரச்சனையா என்று சொன்னால் என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதுதாயா தெரியல, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை, பிரச்சனையே தெரியாமல் பிரச்சனைத்து அழுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கர்த்தர் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார். உங்கள் மேல் யாராவது அக்கறையாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கலாம், அக்கறையற்று இருக்கலாம். உலகத்தில் எண்ணற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது அக்கறையாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, இல்லை, அந்த பாக்கியம் இல்லை. சரி, பெற்றோர் மீது பிள்ளைகளாம் அக்கறையாக இருக்கிறது என்றால் கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கிறது. கடைசி காலங்களில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தோன்றுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3 சொல்லப்பட்டது, இப்போது நிறைவை கொண்டு இருக்கிறது. தாய் தகப்பனை கவனிக்காத பிள்ளைகள் பெருகிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி கவலை தீரும், கவலை தீர்வதற்கு வழியே இல்லை. சரி, கணவன் மனைவி தங்களுடைய 2 பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விவாகத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள் பெற்றோர்கள். அதற்காக பெண் வீட்டார் செய்கிற தியாகங்கள் ஏராளம். மாப்பிள்ள மாப்பிள்ள மாதிரி கை கட்டிட்டு வந்துடுவார். ஆனால் அந்த பெண் வீட்டார் செய்கிற தியாகங்கள் ஏராளம் 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 ஏராளம். நகை அன்பளிப்பாய் கொடுக்க வேண்டும், காரம்பளிப்பாய் கொடுக்க வேண்டும், புவிலர் அன்பளிப்பாய் கொடுக்க வேண்டும், வசதி இருந்தால் வீடுகளை கொடுக்க வேண்டும், பணங்களை கொடுக்க வேண்டும், அவருடைய திருமணத்திற்கு கோட்டு ஷூட்டு வாங்கி கொடுக்க வேண்டும், சாப்பாடு போட வேண்டும். மாப்பிள்ளை விட்ட கவனிக்கல, எங்களை கவனிக்கல, ஒரு பிரச்சனைகள் வரும். இத்தனையும் செய்து எதற்காக விடுகிறார்கள், எதற்காக பெற்றோர்கள் செய்கிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான். நிறைவேறுகிறதா, நிறைவேறுகிறதா? இல்லை. தாய் தகப்பன் கனவு காண்கிறது நிறைவேறுகிறதா? இல்லை. என் மகளுடைய கை வலிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு கிரைண்டரை வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனால் அங்குள்ளவர்கள் சொல்கிறார்கள், கிரைண்டரை யூஸ் பண்ணா எங்களுக்கு இட்லி நல்லா இருக்காது, கையிலே ஆட்டுங்கிறாங்க. என் மகள் மசாலா அரைத்தால் கை வலிக்கும் என்பதற்காகத்தான் ஒரு மிக்சியை வாங்கி கொடுக்கிறார்கள். இல்லை இல்லை, மிக்சியில் அரைத்தால் சட்டினி நல்லா இருக்காது என்று கணவன் சொல்கிறான், குழந்தன் சொல்கிறான், அங்கிருக்கிற பிசுடைய தங்கச்சி மாறு சொல்லுகிறார்கள். புலம்புகிறாள், போறவள் எப்படி வாழலாம் என்று தவிக்கிறாள். கவலை அவளுக்கு பெறுகிறது. என் வீட்டுக்கு வந்த மருமகன் இந்த மருமகன் என் மகளை அக்கறையாய் பார்த்துக் கொள்வார் என்று பார்த்தால் அங்கு அது இல்லை, இல்லை. சரி, ஒரு பக்கம் இந்த இப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் இருந்தால் கதிரபத்திற்கு ஸ்தோத்திரம் அடாவதாக மகனை பறிகொடுத்து விட்டு தாயும் தகப்பனும் நிற்கிற காட்சியை காண்கிறோம். குடும்பத்தை கட்டி காக்கிற குத்து விளக்கை போல் வந்து சேர்வாள் என்று பார்த்தால் குத்து விளக்காக மாறிவிட்டால் கதிரபத்திற்கு ஸ்தோத்திரம். என் மகள் என் வீட்டுக்கு வந்த மருமகள் என் வீட்டை வாழ வைப்பாள், என் வீட்டை சீரும் சிறப்புமாய் வைப்பாள், என் வீட்டிற்கு ஒரு தீபமாயிருப்பாள், விளக்காயிருப்பாள். என் வீட்டினுடைய இருளை போக்க வந்த மருமகள் என்று நினைத்தார்கள். ஆனால் அங்கு மனைவியோ சுத்தப்படும் சோம்பேறியாக இருக்கிறாள். வந்த மருமகள் எதற்கும் பயன்படாத ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறாள். புருஷனை குறித்து அக்கறை இல்லை, தான் பெற்ற பிள்ளை குறித்து அக்கறை இல்லை, வீட்டில் வயதம் முதிர்ந்த புருஷனுடைய தகப்பாரை குறித்து அக்கறை இல்லை. இதுதான் உலகம், இதுதான் உலகம். கூட பிறந்தவர்கள் ஒருவருக்கு ஒரு அக்கறையாக இருக்கிறார்களா? இல்லை. கூட பிறந்தவர்கள் ஒருவருக்கு ஒரு அக்கறையா? இல்லை. ஏன்? பெரியவனை சின்னவன் எப்படி கவிழ்க்கலாம், சின்னவனை பெரியவன் எப்படி கவிழ்க்கலாம்? அக்கா என்ன நினைக்கிறாள், அண்ணன் தம்பிக்கு தெரியாமல் எப்படி வீட்டில் உள்ள கடத்தி அம்மாவுக்கு ஒரு ஐஸ் வச்சு, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, ஒரு பீட்சா வாங்கி கொடுத்து, ஒரு பர்கர் வாங்கி கொடுத்து, இந்த பாட்டியே இந்த தாயை ஏமாத்தி எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போகலாம் நினைக்கிறார். அக்காமாருக்கு அக்கறை இருக்குதா? இல்லை. அண்ணமாருக்கு அக்கறை இருக்குதா? தன் கட்டி கொடுத்த தங்கைமார்கள் நன்றாக இருக்கட்டும், வாழட்டும், கோடா கோடியா பெருகட்டும். என் சகோதரியே கோடா
சொல்லுவாயாக. அன்று சொன்ன லாபான் உயிரோடு இருக்கிறானா இருந்தால் என்றால் இன்று ஆச்சரியப்படுவான். தங்கை எப்பொழுது கலத்தி விடலாம், கொடுக்காம விடலாம், பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒன்னும் இல்லைன்னு அனுப்பி விடலாம் என்று அக்கறையற்ற அண்ணன்மார் தம்பிமார் இல்லாமல் போய்விட்டார்களா? குறைவில்லையா? சொல்லுங்க. நிறைவாக இருக்கிறார்கள். இதுதான் உலகம். இந்த உலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் அக்கறை காட்டுகிற மனித மக்கள்கள் குறைந்து போய்விட்டார்கள். தன்னபதற்கு தன்னலம் சுயநலம் எல்லாம் பெருகிவிட்டது. தான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும், நான் திருப்தியாக சாப்பிட்டால் போதும், நான் என்ற காரியங்கள் மனிதனை ஆட்டி படைக்கிறது, குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறது. ஆகவேதான் வேதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறது, கர்த்தர் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டுவோம். எல்லாரும் சொல்லுவா, இந்த உலகத்தில் சொல்லுங்க, என் மீது அக்கறை உள்ளவர்கள் இல்லை என்றாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் மேல் அக்கறையாக இருக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர்தான் எனக்காக பாடுபட்டு மறித்து வீட்டெழுந்தவர். அவர் என் மேல் அக்கறையாக இருக்கிறார். கரங்களை தொட்டுவோம். Amen. Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கறை உள்ள கடவுள், அக்கறை உள்ள கடவுள். உங்கள் கவலையின் நடுவிலே அக்கறை உள்ள கடவுள். நீங்கள் கஷ்டப்படும் வேளையிலே அக்கறை உள்ள கடவுள். நீங்கள் துன்பப்படும் நேரத்திலே அக்கறை உள்ள கடவுள். நீங்கள் பாரப்படும் வேளையிலே அக்கறைப்படுகிற கடவுள். பிரைஸ் காட். துடி துடித்து சாகலாம் என்று நினைக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விசாரிக்கிற ஒரு அக்கறை உள்ள கடவுள் இருக்கிறார். அக்கறை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல சொல்லுங்க, நீ சாக படைக்கலன்னு சொல்லுங்க. கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தை தானே? நல்ல வேகமா ஆண்களா சொல்லுங்க. பிரைஸ் காட். உங்களை சாக படைக்கல. பக்கத்துல உங்களுக்கு சொல்லுங்க. ஏமா நீங்க உள்ள போய் சொல்லுங்க. ஐயா அம்மா ஐயா தாயே சொல்லு, சாக படைக்கல, எங்களை வாழ படைத்திருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, வாழ படைத்திருக்கிறார். கவலையினால் நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, பாரத்தால் நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, சாக வேண்டிய அவசியம் இல்லை. கவலை உங்களை வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. கவலை உங்களை சின்ன பின்னமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கவலை நீங்கள் தற்கொலை செய்வதற்கு வழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவலையினால் குடும்பம் உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கவலையினால் நோயை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கவலையினால் எங்கேயாவது போவோம் தொலைவோம் என்று வீட்டை விட்டு ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேல் அக்கறையுடையாக இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகள், பிள்ளையை குறித்த கவலைகள், மனைவியை குறித்த கவலைகள், புருஷனை குறித்த கவலைகள், நோயை குறித்த கவலைகள், பணத்தை குறித்த கவலைகள், போராட்ட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் பிரைஸ் காட் கர்த்தர் மேல் வைத்துவிடு. கர்த்தர் மேல் வைத்துவிடு. கர்த்தருக்கு ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு சுமந்த பின்பு நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க, உங்கள் கவலைகளை இயேசு சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார். இனி நீங்கள் சுமக்க வேண்டியது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே நீங்கள் கவலையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உங்களுடைய கவலை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் மேல் வைத்து விடுங்கள். சுமந்து கொண்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அக்கறையாக இருக்கிறார். தென் அடுத்தது விசாரிக்கிறார். விசாரிப்பு என்பது இப்பொழுது குறைந்து போய்விட்டது. அந்த நாட்களில் ஒரு போஸ்ட் கார்டு ஓடும், அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் மகன் எழுதுவது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி உங்கள் அப்பா அம்மா தூரத்தில் இருந்தால் அப்படி ஒன்று எழுதி போடுங்க. அதை பார்த்து பார்த்து ஏக்கம் வருவாங்க, சந்தோஷம் விடுவாங்க. என் பையன் கடுதாசு போட்டிருக்கிறான்,
என்னை விசாரிச்சு போட்டிருக்கிறா. அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. கடிதம் எழுதும் காலம் ஒன்று உண்டு, கடிதம் இல்லாமல் இருக்கிற ஒரு காலம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலமாக மாறி போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முற்காலங்களில் விசாரிப்பு அதிகமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது விசாரிப்புகள் குறைந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளே, அருமை தேவ ஜனங்களே, பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு பேசுகிறான், தேவன் உங்களை விசாரிக்கிறவர். ஸ்தோத்திரம். யார் உங்களை விசாரிக்கிறார்களோ விசாரிக்கவில்லையோ, யார் உங்களை பிரைஸ் காட் ஒரு தொலைபேசி வாயிலாகவோ நேரடியாக பார்க்கும் பொழுதோ பிரைஸ் காட் உங்களை விசாரிக்கிறார்களோ விசாரிக்கவில்லையோ, உங்களை பார்த்தவுடனே உங்கள் பெற்ற பிள்ளைகள் முகத்தை திருப்பிக் கொண்டு விசாரிக்காமல் போகலாம். உங்களை பார்த்தவுடனே உங்கள் மாமியார் முகத்தை திருப்பிக் கொண்டு, மருமகள் முகத்தை திருப்பிக் கொண்டு விசாரிக்காமல் போகலாம். புருஷர்களே, உங்களை பார்த்தவுடனே உங்களுடைய கூட பிறந்தவர்கள், உங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ உங்களை பார்க்க விருப்பம் இல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகலாம் விசாரிக்காமல். ஐயோ, எங்களை பார்த்து விட்டு ஒன்று கூட விசாரிக்காமல் போகிறார்களே என்று இயக்கத்தோடு, பாரத்தோடு, கவலையை பெருக்கிக் கொண்டே வாழலாம். வேதம் சொல்லுகிறது, விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தாவீது என்ற அரசன் அதைத்தான் சொல்லுகிறார். தாவீது ஒரு பெரிய அரசன், தங்க தட்டில் சாப்பிடக்கூடியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யானை தந்தத்தால் செய்யப்பட்ட படுக்கையை படுத்து உருளுகிறவர். அவருக்கு என்ன குறை? அவரை காப்பாற்றுவதற்கு 40 கருப்பு படை, பூனைப்படை அக்காலத்திலே வைத்திருந்திருக்கிறவர். அதில் ஒருவன் தான் உரியா. ஸ்தோத்ரா. அன்புக்குரியவர்களே, நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் இந்த தாவீதை விசாரிக்க வீட்டுக்குள் யாரும் இல்லை. மனைவிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒன்றுக்கு அடுக்கடுக்காக பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த கால முறையின்படி பல மனைவி உடையவராக அவர் இருந்தார். அதெல்லாம் இருந்தது, ஆனால் அவரை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவர் மேல் அக்கறைப்பதற்கு எந்த பிள்ளைகளும் ஆயத்தம் இல்லை. ஆகவே முடிவிலே கண்டுபிடித்தார், என்னை விசாரிக்கிறவர், என் மேல் அக்கறை உள்ளவர் ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் என்னை விசாரிக்கிறார், அவர்தான் என் மேல் அக்கறையாக இருக்கிறார், அவர் மேல் என் பாரத்தை எல்லாம் கொட்டிவிடுகிறேன் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரம் தட்டுங்க, நல்ல தட்டுங்க. ஐயா, வீட்டுக்குள்ள போனா விசாரிக்க யாரும் இல்லையா? ஐயா, பெத்த பிள்ளைகள் விசாரிக்க மாட்டேங்கிறையா? ஐயா, என் மனைவி கூட என்ன விசாரிக்க மாட்டேங்கிறையா? ஐயா, கல்யாணம் கட்டி 10 வருஷம் 5 வருஷம் ஆகுது, என் புருஷன் முகத்தை ஏறிட்டு பார்க்க மாட்டேங்கிறையா? ஐயா, நான் ஒரு இளம் விதவையா, ஆனா என்னை விசாரிக்க யாருமே இல்லையா? ஐயா, என் பிள்ளைகள் ஒரு அநாதையா, என் பிள்ளைகளை விசாரிக்க யாரும் இல்லையா? ஒரு அவர்தான் உங்களுக்காக பிறந்தவர், மறித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிர்த்தெழுந்தவர், இன்றும் உயிரோடு இருக்கிறவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறார். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? வேதத்தை வாசியுங்கள், வேதத்தின் வழியாய் விசாரிப்பார். ஆலயத்திற்கு வாருங்கள், ஆலயத்தை விசாரிக்கிற முறைகளை பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி விசாரிக்கிறார்? ஆகவே தன் பக்தன் இவ்விதமாய் ஒரு பாடல் எழுதினார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். சொல்லுங்க. வேதம் வழியாய் விளக்கம் அனைத்தும் போதிப்பார், பாதம் அமர்ந்து சொல்லுங்க, பாதம் அமர்ந்து பரலோக தெய்வம் பேசு என்னோடு பேசுவார். சொல்லுவோம். என் தெய்வம் பேசு என்னோடு
விசாரிக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மூன்றாவதாக கவனிக்கிறார், என் ஆண்டவர் கவனிக்கிறார். கவனிக்கிறார், யாரை கவனிப்பார்கள் மக்கள்? நல்ல புடவை கொடுத்துட்டு வந்த பெண்கள்லாம் பார்ப்பாங்க, வீட்டுக்கு போய் அப்படியே சொல்லுவாங்க, இந்த அக்கா இந்த ஆண்டி இந்த கலரில் இந்த சேலையை முந்தின கல்யாணத்தில் கட்டிட்டு வந்தாங்க, அதை மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவனித்து பார்ப்பாங்க. இதுதான் உலகம். கத்திர கிருஷ்ணம், யார் என்ன நகை போட்டிருக்கிறா அதை கவனித்து பார்ப்பாங்க, யார் என்ன கார் வாங்கியிருக்கிறா என்ன வண்டி வாங்கியிருக்கிறா அதை கவனித்து பார்ப்பாங்க. யாரும் யாருடைய பிரச்சனையும் கவனித்தது மாதிரி தெரியலை. இது ஒரு கவனிக்காத உலகம், கவனிக்காமல் கண்டு காணாமல் போகிற உலகம். கதிரகு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் ஏன் பிள்ளையை ஈன்றெடுக்கிறாள், கர்ப்பத்தில் சுமக்கிறாள்? என்னை கவனிப்பான், என்னை பராமரிப்பான், என்னை பார்த்துக் கொள்ளுவான், கடைசி காலத்தில் எனக்கு ஒரு முதுகெலும்பாக இருப்பான், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பான் என்றுதான் தாயும் தகப்பனும் நினைக்கிறார்கள். ஆனால் கவனிக்காத பிள்ளைகளாக போய்விடுகிறார்கள். இதுதான் மக்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சூழ்நிலைமையாக இருக்கலாம். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக கவனிப்பது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சமுதாயத்திலே குறைந்து போய்விட்டது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனுக்குலத்தை என்று தேவன் படைத்தாரோ அன்று போல் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் தாவது சொல்லுகிறார், நான் படுக்கும் போது அறிந்திருக்கிறார், நான் எலும்பும் போது அறிந்திருக்கிறார். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நான் நடக்கும் போது அறிந்திருக்கிறார், நான் உட்காலும் போது அறிந்திருக்கிறார், நான் கண்பளிக்கும் போது அறிந்திருக்கிறார். என் தாய் என்னை கவனிக்கிறவர் கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி என்னால் அக்கறையாக இருக்கிறார், என்ன விசாரிக்கிறார், என்ன கவனிக்கிறார், என் மேல கவலை உடையவர் இருக்கிறார். எல்லா வாயை திறந்து, எல்லா வாயை திறந்து, எல்லா வாயை திறந்து எல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. கதிரக ஸ்தோத்ரம். என்னை கவனிக்கிறவர், என்னை கவனிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், பிரைஸ் காட், என்னை கவனித்து பார்க்கிறவர், என் மீது கவலை கொண்டு உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் துக்கத்தை சுமந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேதனையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கண்ணீரை வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் நோயோடு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேதனையோடு தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யாரும் இல்லாத அனாதை அல்ல, எனக்கு ஒரு தேவன் உண்டு. என்னை அனாதையாய் விட மாட்டார், என்னை அனாதையாய் விட மாட்டார், என்னை அனாதையாய் விட மாட்டார். என் பாரத்தை சுமக்கிறவர், என் பாரத்தை சுமக்கிறவர். ஒரு தெய்வம் உண்டு, ஒரு தெய்வம் உண்டு, ஒரு தெய்வம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஊழியங்கள்: வேதாகம கல்லூரிகள், AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம். எமது தரிசனம்: கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை AG சபை, No. 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600-100-00, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் ichrist_das@yahoo.co.in.